என்னோட பேர் வந்து அபிராமி. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் காமக்கோடி வித்யாலயாவில் படிக்கிறேன். இந்த டிசைன் ஸ்கூலில் வந்து நான் வந்து 2.5 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷன் வந்து நான் வந்து 4 பிக்சர்ஸ் பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிக்சர். இது வந்து ஒரு பாட் பிக்சர். இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நிறைய லீவ்ஸ் இருக்குது, ஒரு கிளாத் இருக்குது. நம்மளுக்கு ஒரு சிம்பிள் தாட் என்ன இருக்குன்னா லீஃப்னா வந்து க்ரீன் கலரில் இருக்குன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் என்னோடய பிக்சரில் லீஃபுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸில் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிளாத்துக்கு வந்து ஃபோல்டிங்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி வந்து டார்க் டு லைட் பிரிக்கணும்னு இந்த பிக்சரில் நான் கற்றுக்கிட்டேன். என்னோட செகண்ட் பிக்சர். இந்த பிக்சர் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, இப்போ ஒரு போட்டோ இல்லை ஷிப்போ வந்து உட்டில் வந்து தயாரிச்சாங்கன்னா அதை வந்து ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நான் காமிச்சிருக்கேன். அதாவது அதே உடன் எஃபெக்ட் வந்து எப்படி வந்து இந்த பிக்சரில் கொண்டு வரும்னு நான் வந்து கற்றுக்கிட்டேன். இதோட தேர்ட் பிக்சர். நான் சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, இந்த ஜென்ரேஷனில் இருக்க 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு பைக் வாங்கி தரல இல்லை ஃபோன் வாங்கி தரலன்னு சண்டை போடுறாங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த பேர்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து 5 மினிட்ஸ் பாஸ்ட்ல நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்து சண்டைப்படாமல் இருக்க ட்ரை பண்ணணும். அதான் நான் சொல்ல வர மெசேஜ். இந்த பிக்சரில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எப்படி வந்து பேர்டோட ஸ்ட்ரோக்ஸ் பண்ணணும், எப்படி வந்து இந்த டீ பாட்டு கிளாஸியான எஃபெக்ட் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டேன். என்னோட ஃபோர்த் பிக்சர். என்னோட டாபிக் வந்து மகாசக்திக்கு விண்ணப்பம். இது என்னென்னா, பாரதியார் வந்து மகாசக்தியான காளிக்கு வந்து ஒரு விண்ணப்பம் எழுதுவாங்க. அது என்ன விண்ணப்பம்னா, இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ விதமான மக்கள் வந்து வாழ்கிறாங்க, ஆனால் ஒவ்வொரு மக்களோட எண்ணத்துலையுமே நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். எந்த ஒரு தீய எண்ணமோ இல்லை காம உணர்வோ இல்லை பொறாமையோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மனிதர்களை காக்கும் அழிக்கும் சக்தியுடைய காளியே தயவுசெய்து அப்படிப்பட்ட உணர்வுகள் கொண்ட மனிதர்களை அழித்துவிடுன்னு சொல்லி பாரதியார் வந்து ஒரு விண்ணப்பம் வந்து காளிக்கு எழுதுவாங்க. அந்த அழிக்கும்ன்ற வேர்டை பேஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு சூலம் வரைஞ்சி சூலத்தில் வந்து காளி ஆக்ரோஷமாக நிற்கிற மாதிரியும் இல்லை அவங்கள காளியை வந்து எல்லாம் கும்பிடுற மாதிரி வந்திருக்கேன். என்னோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட பேரண்ட்ஸ்க்கும் என்னோட டிசைன் ஸ்கூலுக்கும் ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்.